மொத்தையும் மொத்தையும் சேர்ந்துச்சா முருங்க மரத்துல ஏறிச்சா பத்து எறும்பு கடிச்சுட்டான் கத்துச்சான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சண்டே, நாங்கள் வந்துட்டு டிமார்ட் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா அம்மா ஹஸ்பண்ட் தம்பி அஞ்சு பேரும் போயிட்டுருக்கோம். ஸோ வழியில் வந்துட்டு பசிக்குதுன்றதுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மயோனைஸு, அப்புறம் தட்டுவடை, அப்புறம் வந்துட்டு கேரட்டு, ஒரு பிளேட்டு, ஒரு ஸ்பூனு, இது மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம செட் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய காய்கறிகள்லாம் போட்டு தட்டுவடை செட்டு செய்யாமல் சிம்பிளாக மயோனைஸ் மட்டும் யூஸ் பண்ணி, மயோனைஸும் கேரட்டும் மட்டும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா தட்டுவடையை மட்டும் ஃபஸ்ட்டு அடிக்கிட்டு அதில் மயோனைஸ் வச்சு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மொத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து தட்டுவடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு அஞ்சு இதில் மட்டும் எல்லாத்துலேயும் மயோனைஸ் தருவிட்டு அஞ்சு இதில் மட்டும் கேரட் வச்சுருப்போகிறேன். வச்சுட்டு மீதியை வச்சு மூடிருப்போகிறேன் இந்த மாதிரி. ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். ஸோ வந்துட்டு பீட்ரூட் ஆட் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு வேறு எந்த விதமான சட்னீஸும் ஆட் பண்ணல. ஏன் சட்னீஸ் ஆட் பண்ணலன்னா எல்லாத்தையும் என்னால் கொண்டு வந்துட்டுருக்க முடியாது. ஒரு அவசரத்துக்காக மயோனைஸும் கேரட்டும் மட்டும் எடுத்து பேக்கில் போட்டுட்டோம். ஸோ அதை வந்துட்டு வழியில் இந்த மாதிரி பசிக்கிற டைமில் நம்ம எடுத்து சாப்பிட்டா எப்படி சொல்கிறது, இந்த தட்டுவடை வந்துட்டு ரொம்ப அந்த ஆயிலியாக இருக்கும்ல, அது வந்துட்டு அந்த மயோனைஸ் வந்துட்டு கட் பண்ணிடும். அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மயோனைஸ் மட்டும் வச்சு ப்ளஸ் அந்த கேரட் மட்டும் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம். வேறு தூரம் கேரட் ஈஸியாக திருவிடலாம்ல, அதனால் அதை திருவிட்டு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்ல மழை வருது. திருச்சி போகிற வழியில் மழை இருக்குது, பட் ஆனால் அதுக்கப்புறம் மழை இல்லை. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா டிமார்ட் போகிறதுக்கு முன்னால் அப்பா வந்துட்டு காவேரி பாலத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க, அதனால் அந்த காவேரி பாலத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய தண்ணி ஓடுது அப்படின்னு சொன்னனால அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்தாங்க, பட் ஆனால் ஒரு மிஸ்லீட் என்னென்னா அங்கே தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால நான் வந்து வானம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் வானம் எங்கேயோ மழை பெய்யுது, பட் ஆனால் அழகாக வந்துட்டு அதோட அந்த ஒரு ரொம்ப டிசைன்டாக ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது அந்த வானம் பார்க்கும்போது. ஸோ அப்படியே லைட்டாக அப்படியே நான் ஷூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு டிமார்ட் தான் போனோம். அங்கே பாருங்கள் நம்ம திருச்சியோட அடையாளம் வந்துட்டு மலைக்கோட்டை நல்லா தெரியுது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு டிமார்ட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் மெயினாக என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு போனேன்னா பெட்ஷீட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஸோ அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டிமார்ட் வந்துட்டு நாங்கள் போய் ஒரு கரெக்டாக வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக இப்போ வீடியோ போட்டோன்னு பாருங்களேன், செக் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கே தெரியும். ஒரு 6 or 7 months தான் இருக்கும், பிஃபோர் தான் நான் போட்டேன். பட் ஆனால் அப்போது கட்ட தான் ஆரம்பித்தாங்க, பட் ஆனால் இந்த கார் கம்பெனி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அதுக்குள்ளே கட்டி முடிச்சிட்டாங்க. கார்லாம் வந்து இறக்கிட்டாங்க, ஷோரூம் ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப அதிசயம் தான் சொல்லணும், ஏன்னா இவ்வளோ குவிக்காக வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க ஒரு ஷோரூமாக. நாங்கள் வரையில் தான் கட்ட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வானம் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போவே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நாங்கள் வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகுது. பட் ஆனால் பாருங்கள் இப்போவே இவ்வளோ கார் நிற்கிது. நாங்கள் போகையில் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போய் காரை ஸ்டாண்டில் போட்டுட்டு நாங்கள் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறோம். உள்ளுக்குள்ளே நான் வந்துட்டு வீடியோ எடுக்கல, ஏன்னா லாஸ்ட் டைமே எடுத்தும் போது எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் சொன்னாங்க. அதனால் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டாச்சு, அதனால் மறுபடியும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். மேக்ஸிமம் ரொம்ப புதுசாக இருக்கு, புதுசாலாம் எதுவுமே இல்லை, பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடித்தாச்சு. மழை வந்துட்டு செம்ம மழை பெஞ்சிச்சு, வீடியோவில் தெரியுதா எனக்கு தெரியல, செம்ம மழை. அதனால் வந்துட்டு எங்களால் க்ராஸ் பண்ணி போக முடியல. எவ்வளோ கார் நிற்கிது பாருங்கள், நாங்கள் வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் கார் நிப்பாட்டி வச்சுருக்கோம், போக முடியாது இப்போதைக்கு.
ஸோ நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு வழியாக வந்துட்டு மழை நின்னதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. போயிட்டு நாங்கள் வந்துட்டு வெளியில் தான் சாப்பிட்டோம், ரோல் சைட் ஷாப்பில் சாப்பிட்டோம், செம்ம டிஃபன் சாப்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு நைட் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு நான் இதை மட்டும் காட்டிடலாம் அப்படின்றதுக்காக, ஏன்னா இதை நான் பேக் பிரிக்க போகிறேன், ஸோ பேக்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றது காட்டுறதுக்காக மட்டும் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்திங் பிங்க் பென்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 995, டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் 995, பட் ஆனால் எம்ஆர்பி 1145 போட்டிருக்கு. பெருசாக ஒன்றும் டிஸ்கவுண்ட் இல்லை இதில். இருந்தாலும் வந்துட்டு கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு போத்திக்கிறதுக்கும் கூட நல்லாயிருக்கும், விரிப்புக்கும் நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த செஸ் வாங்கினேன், தயவு செஞ்சு இந்த செஸ்ஸை யாரும் வாங்கிறாதீங்க. டிமார்ட்டோட ஸ்பெஷல் ப்ரைஸ் 99 போட்டு இந்த மாதிரி ஒரு செஸ் இருக்கும், தயவு செஞ்சு யாருமே இதை வாங்காதீங்க. ஏன்னா இதை வாங்கி நான் ஏமாந்துட்டேன். உள்ளுக்குள்ளே காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்னு உங்களுக்கு வேணால் ஓப்பன் பண்ணி வேணாலும் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கிடாதீங்க. ஏன்னா அவங்க தெரியாமல் அதை எடுத்து வாயில் போடுறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு இதை வாங்கிடாதீங்க. நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வாங்கி இது 99 ருபீஸ் ஆனே சரி விளாண்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பழகட்டும். ஏன்னா பழசு வந்துட்டு காயின்ஸ்லாம் இங்கேயும் இங்கேயும் போட்டுட்டான் அப்படின்றதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப அப்செட் ஆன ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காயின்ஸோட சைஸஸ் தான். ஸோ இங்கே பாருங்கள், போர்டு நல்லாயிருக்கு. ஸோ போர்டு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. காயின்ஸு குவாலிட்டியும் சுத்தமாக சரியில்லை, அண்டு காயின்ஸோட சைஸஸும் ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு யாருமே இதை வாங்காதீங்க. பட் ஆனால் இதில் வந்துட்டு எப்படி எப்படி விளையாடணும், என்னென்ன காயின்ஸ் அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. கேமோட ரூல்ஸு, அப்புறம் அது எப்படி செட் பண்ணணும், அப்புறம் அது எப்படி விளாடணும், எப்படி மூவ் பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்டாக வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி வரிஸ் கிடையாது. பட் அதுக்காக இது நம்ம வாங்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலேயும் எல்லா செஸ் போர்டு வாங்கணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இதை நான் காப்பாற்றுறதுக்காக, இந்த காயின்ஸை காப்பாற்றுறதுக்காக நான் இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு தம்பி தொலைச்சிருவான், காலம் போட்டுருவான், இல்லை உடச்சிருவான். ஏன்னா உடையிற அளவு தான் இருக்குது, நம்ம கையால் டக்குன்னு உடைச்சாலே உடஞ்சிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்திங்கன்னா இந்த செஸ் போர்டு ஒன்று வாங்கினேன், அப்புறம் மெயினாட்டு பெட்ஷீட்டு, அப்புறம் தம்பிக்கு டால்ஸு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். பட் ஆனால் தயவு செஞ்சு போனீங்கன்னா இந்த செஸ் போர்டு வந்துட்டு வாங்காதீங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டிட்டேன். கண்டிப்பாக வாங்க வேண்டாம், நீங்கள் யாருமே கண்டிப்பாக வாங்க வேணாம். ஏன்னா சுத்தமாக சரி கிடையாது. காயின்ஸோட குவாலிட்டி எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. மறுபடியும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா காயினோட குவாலிட்டி எனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால தான் வாய்ஸ் சரியில்லை. சாரி, டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்னு காட்டேன் பாருங்கள், இந்த க்யூட் டாக் டால் ஒன்று வாங்கினேன். ஸோ இது தம்பி வந்துட்டு அடமே பிடிக்கல, இது வேணும்னா சரின்னு வாங்கி கொடுத்துட்டோம். சம்டைம்ஸ் வந்துட்டு வேணாம் வாங்கக்கூடாத இதை வாங்குறேன்னு அடம் பிடிப்பான், பட் ஆனால் அப்படிலாம் பண்ணலை, குட் பாயாக இருந்துக்கிட்டான். ஸோ அதனால் இது வேணும்னா சரின்னு வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் குழந்தைங்க கேட்டாங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா சாஃப்ட் டாய்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சேஃப் குழந்தைங்களுக்கு, அதனால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு சாஃப்ட் டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம். நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது சாஃப்ட் டாய்ஸ் மட்டும்தான். ஸோ இது ஒரு க்யூட்டான ஒரு ஒரிஜினல் டாக் மாதிரி குட்டியூண்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு கலர்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம கலர்ஸ் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் செட்டு. ஸோ இந்த கிளிப் செட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸு. இதில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 3, 4, 5, 8, 9, 10, 11, 12 பீசஸ் இருக்குது. ஸோ பெருசு 4, மீடியம் 4, அப்புறம் சின்னது 3 சொல்லிட்டு 12 பீசஸ் இருக்குது. 60 ருபீஸ்க்கு வந்துட்டு ஒர்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கிளிப் செட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்குகிறேன், யூஸும் பண்ணுறேன்.
ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், இந்த கிளிப் நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரெண்டு கிளிப் நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த குட்டி கடாய் தாளிக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில், தாளிக்கிற கரண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நெளிஞ்சு போயிடுச்சு, பழசாயிடுச்சு, அதனால தான் புதுசு ஒன்று வாங்கினேன். 99 ருபீஸ்க்கு நல்ல வர்த்து, கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது, குட்டியாக அழகாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தம்பிக்கு இந்த வாட்டர் கேன், இந்த வாட்டர் கேனோட ப்ரைஸ் வந்துட்டு 179 ருபீஸ். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் வருது, ஸோ சிப்பர் கிடையாது, இந்த மாதிரி இருக்குது. மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா லீக் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ராப்ளம் கிடையாது, லீக் ஆகாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த சோப் கண்டெய்னர் தான் நான் வாங்கினேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு யூஸ், இது வந்துட்டு கிளாஸ் ஆக்சுவலி. ஸோ இதில் நல்ல யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு தண்ணி எல்லாமே வடிஞ்சு செட்டில் ஆகிட்டு நம்ம எடுத்து கீழே ஊற்றிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இது மேலே வச்சிட்டோன்னா சோப்போட தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சு நிற்கும், அதை நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாம். அடுத்தது இந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், இது பார்க்க ஆக்சுவலி கிளாஸ் மாதிரி இருக்குது, பட் ஆனால் கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். போகாக்காக வாங்கி வச்சுருக்கேன், ஸோ அதை கொட்டி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றனால. பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக் ஒன்றும் பெருசாக ஒன்றும், இது வந்துட்டு ஃபுட் கிரேட் தான், அதனால தான் நான் வாங்கியிருக்கேன். பார்க்க வந்துட்டு கிளாஸ் மாதிரி அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 115, சாரி அந்த சோப் டிஸ்பென்சரோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன், அதோடய ப்ரைஸ் ஒரு பீஸ் வந்துட்டு 49 or 59. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி பார்க்க அப்படியே கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பேப்பரை மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள். இது வந்துட்டு ஏர்டைட்டாக தான் இருக்குது, பாருங்கள் கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. சரி போகாக்காக தானே வாங்கி வச்சுருக்கேன், இது ஒன்றும் பெருசாக வந்துட்டு நமக்கு எஃபெக்ட் ஆகாது, ஏன்னா இது வந்துட்டு ஃபுட் கிரேடு அண்ட் வந்துட்டு ட்ரை ஐட்டம் தான் நம்ம கொட்டி வைக்க போகிறோம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க, அதனால கொஞ்சம் நல்லா ஏர்டைட்டாகவே இருக்குது. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நல்லா ஏர்டைட்டாகவே இருக்குது. இது ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து 2 weeks ஆகுது. அப்புறம் வந்துட்டு நைட் வந்துட்டு உங்ககிட்ட காட்டின மாதிரி அந்த பெட்ஷீட்டை நாங்கள் விரித்து போட்டு படுத்தாச்சு, ரொம்ப சாஃப்ட்டு, செம்ம சாஃப்ட்டு. பின்னால் பார்த்தீங்கன்னா நான் மேலே ஒயிட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் பார்த்திங்கன்னா பின்னால் அதாவது கீழ் வீர்ப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் செக்கர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா க்ரீன் கலரில் இருக்கனால அழுக்கு அதிகமாக படியாது, அண்ட் நம்ம இதில் படுத்துட்டு எந்திரிச்சு மடித்து வச்சுறதுனால நமக்கு மேலே இருக்கக்கூடிய பாட்டும் நமக்கு அதிகமாக வந்துட்டு ஃபேட் ஆகாது, கலர் வந்துட்டு போகாது. அப்புறம் வந்துட்டு வேறு என்ன வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட கிளாஸ் கண்டெய்னரோட ப்ரைஸ் வந்துட்டு 29 ருபீஸ். டிமார்ட்டில் வந்துட்டு இந்த 4 பீஸ் 25 ருபீஸ் பீசஸ் இருக்குல்ல, அதை விட இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரப்பர் போட்டு மூடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டு வைக்க நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும், அதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதாவது வந்துட்டு சில முக்கியமான பொருட்கள் அப்படின் காட்டப்போனால் இந்த பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் அதிகமாக வாங்கல. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வெஜிடபிள் ரேப் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன், அது நான் ஆக்சுவலி காட்டலை. ஸோ இதுதான் வந்துட்டு சுமேரு வாட்ஸ்அப் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, ரேப் கிடையாது சாரி, வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல். அப்படியே வந்துட்டு ரெடிமேடு, அப்படியே நம்ம எடுத்து எண்ணெயில் பொறிக்க வேண்டியதுதான். ஸோ இது எப்படி வந்துட்டு பொறிக்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஸோ பின்னால் வந்துட்டு இதுக்கு பதிலாக நம்ம எப்படி செய்யலாம், வீட்லேயே நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கிடையாது, 100 ருபீஸ் தான் வந்துச்சு, அதனால் அது ஒரு பெரிய இது இல்லை. இதில் வந்துட்டு நமக்கு ஒரு 10 பீஸ் நமக்கு கிடைக்கிது தாராளமாக. இதை வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், இதில் கரெக்டாக வந்துட்டு 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம வந்துட்டு ஆயிலில் எடுத்து நம்ம பொறிக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை பொறிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நம்ம எடுத்து வெளியில் வச்சிடணும், அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் போய் நமக்கு வந்துட்டு எண்ணெயில் போட்டோனையும் வெடிக்காமல் இருக்கும். ஸோ எண்ணெய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் இதை பண்ணதில்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன்.
ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஹீட்டில் வச்சுட்டு அடுப்பையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு பொரிச்சிடுங்க, நிறைய வேண்டாம், ரெண்டு இல்லை மூணு மட்டும் போடுங்க. ஸோ போட்டு ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பணும் அப்படின்னா திரும்பிடும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம் பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை வந்துட்டு ஒரு சாஸில் டிப் பண்ணி சாப்பிட்டா உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ வெஜ்ஜீஸ் இல்லை, ஒன்லி சேமியா மட்டும் வச்சு என்னை ஏமாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதோட வீடியோ வந்துட்டு எண்ட் ஆகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.